இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா நம்ம செந்தூர் ஏஜென்சி வந்திருக்கோம், தீபாவளி அப்டேட்டுக்காக வந்திருக்கோம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் கோவில் வழி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கு, மெயின் ரோட்ல இருக்காது, பைபாஸ் ரோட்ல இருக்காது. இன்னைக்கு இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு என்னென்ன கார் கொடுக்க போறாங்க, எந்த பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். கார் எடுக்கிறீங்களா தீபாவளிக்கு கண்டிப்பா இந்த வீடு ரொம்ப யூஸ் ஆகுங்க. சின்ன வண்டி முதற்கொண்டு பெரிய வண்டி வரைக்கும் நம்ம பார்க்க போறோம், எல்லா பட்ஜெட்ல இருக்குதுங்க. நம்ம வீடு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? தீபாவளி வந்துருச்சு, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக என்னென்ன கார்ல கொடுக்க போறீங்க? எல்லா வண்டியும் இருக்கு, லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே வந்திருக்கீங்க. லோ பட்ஜெட் வச்சிருக்கீங்களா? லோ பட்ஜெட் தான் இருக்கு. சூப்பருங்க. இந்த தீபாவளிக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக என்ன பண்ணி கொடுக்க போறீங்க? என்ன இந்த வீடியோ பார்த்தா தீபாவளி அப்டேட்டுங்க, நிறைய கார் பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டு இருக்கேன். லோன் ஆப்ஷன் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லி. லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2012 மாடலுக்கு மேல இருக்கிற வண்டியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறேன். 2012 மாடலுக்குள்ள இருக்க வந்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதர் ஸ்டேட்ல எவ்வளவு ஏதாவது தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் எப்பவும் போல நார்மலா எல்லா டைம் நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்போ தான் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அப்ப எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா கிடையாதுங்க. 2-wheeler 4-wheeler எக்ஸ்சேஞ்ச், பாக்கிங் செல், வண்டி வித்தா உடனே வித்து கொடுக்கறது எல்லாமே எப்பவும் போல நம்ம இதுல இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க ஒரு கார் சேல் பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து கூட்டிங்கன்னா அது கை மேல காசு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் கார் செக் பண்ணி எடுத்து அது என்ன ரேட்டுக்கு போது நீங்க என்ன பிரைஸ் சொல்லுவோம் அது அந்த மாதிரி காசு கொடுத்துருவாங்க. உடனே நீ சேலும் பண்ணிக்கலாம், வேற வண்டி இருந்தாலும் அந்த காரை கொடுத்து நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2-wheeler வச்சுட்டு என்ன கார் எடுக்க நினைக்கிறீங்களா, அந்த 2-wheeler எந்த 2-wheeler தான் வந்து விட்டுருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரை நீங்க அதை பை பண்ணிட்டு போயிடலாம். எல்லா ஆப்ஷன் கொண்டு நம்ம செந்தூர் ஏஜென்சி இயங்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா செந்தூர் ஏஜென்சி வந்து அப்பப்ப நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். செந்தூர் ஏஜென்சி நல்லா ஃபாலோ பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிசான் சென்னி 2012 ஸ்டேஷனு, 2 owner வண்டி, கோயம்புத்தூர் ஸ்டேஷனு, டீசல் வேரியண்ட்டுங்க, எக்ஸ்வி டீசல் வேரியண்ட்டுங்க, டாப் அண்ட் வேரியண்ட், ஏர் பேக், ஏபி செலவில், பட்டன் ஸ்டார்ட் வரைக்கும் எல்லாமே வந்துடும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24-25 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க டீசல் வேரியண்ட். டயர் எப்படி இருக்குண்ணா? டயர் கண்டிஷன் ஒரு 52-60% இருக்குங்க, எல்லாம் ஆவரேஜாக ஒரே மாதிரி இருக்கு. இன்டீரியர் பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த சீட் கவர் பார்த்தீங்கன்னா 2-seat கவர் மாதிரி இருக்குங்களே. ஆமாம், இதெல்லாம் வந்து அப்படியே நல்லா குழு குழு குழுன்னு இருக்கு வந்தோம்னா. ஏசியில் இருக்குங்களா? ஆ, ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க. பவர் விண்டோ, ஃபாஸ்ட் ஸ்டேரிங், எல்லாமே வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. இது இந்த வண்டி என்ன ரேட் போட்டுருக்கீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365,000 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன், ஏர் பேக், ஏபி சலாவில், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அத்தனையுமே வந்து பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துருங்க. மைலேஜ் பார்த்தீங்க, இந்த வண்டியோட ஸ்பெஷலாக அதாங்க, மைலேஜ் வந்து ஒரு 24-25 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க டீசல் வண்டி. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா மான்சாங்க, 2010 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டிங்க, டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 20-22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். ஆட்ராஜ் இன்ஜின்னு. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் கண்டிஷன்லாம் பாருங்க, ஃப்ரண்டில் புது டயர் போட்டிருக்காங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குங்க. வண்டியில் எந்த ஒர்க் இருக்காது இல்லைங்க? வண்டியில் எந்த ஒர்க்கும் இல்லை, சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும்தான் லேசாக இருக்குங்க, மற்றபடி எந்த ஒர்க்கும் இல்லை. இன்டீரியர்லாம் பாருங்க, சீட் கவர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சீட் கவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆ, ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் எப்படி இருக்குங்க? ஃப்ரண்ட் ஏஜெல்லாம் நல்லா இருக்குங்க, ஏசி ஒர்க்கிங் நல்லா நல்லா இருக்குங்க. 4 பவர் விண்டோ வந்துருங்க. நாலுமே பவர் விண்டோ? 4 பவர் விண்டோ, ஃபாஸ்ட் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 தான் கேட்குறாங்க. ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் வண்டி, 2010 மாடல், 2,40,000 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. ப்ரைவேட் லோன் ஒரு 1.50 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க மேனுவல் கியரோட வேணும், கியர் செட்டிங்கில் வேணும்னு கூட வண்டி வந்திருக்குங்க. 2010 மாடல், சிங்கிள் ஓனர், அந்த 2 owner வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் 25 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சிஎம் இருக்குங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏஜ் ஒரு 70-80% இருக்குங்க.
பேக்கில் ஒரு 50-60% இருக்கு. இன்டீரியர்லாம் பாருங்க நீட்டாக இருக்கு பாருங்களா, அதான் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க. சூப்பராக வண்டி ரன்னிங்லாம் சூப்பராக இருக்குங்க. ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீலுங்க, ஸ்டேரிங் மவுண்ட், அலைக்கு இருந்தாலும் எல்லாமே வந்துருங்க. வண்டி என்ன ரேட்டு கொடுப்பீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.45 கேட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைச்சி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 2-2.5 வரைக்கும் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வாகன் போலோ 2011 மாடல். ரெண்டு ஓனர் இந்த வண்டி வந்து, ரெண்டு ஓனர் வண்டி, டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 மைலேஜ் கிடைக்கும். 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 90% இருக்குங்க டயர் கண்டிஷன். பேக்ல 70%ங்களா? பேக்ல 70% இருக்குதுங்க. ஓகேங்க. ஏசி வர்க்கிங் எல்லாம் நல்லா இருக்குது. இன்டீரியர் நல்லா இருக்குங்க. இன்டீரியர் சீட் கவர்லாம் பாருங்க நீட்டா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. வண்டி ஏசி வர்க்கிங் நல்லா இருக்குங்களா? ஆ, ஏசி வர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க. வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. டாப் எண்டில் டீசல் வேரியண்ட்டு. டயர் கண்டிஷன் ஃப்ரண்ட் ஒரு 60-70% இருக்குங்க. பேக்கில் ஒரு 80-90% இருக்கு. புது டயர் மாதிரி தான் இருக்குது. ஆமாம். வண்டியில் எந்த ஒர்க் இருக்காது இல்லைங்க? வண்டியில் எந்த ஒர்க் இல்லை. வண்டியில் நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்க. பிரச்சனை சீட் கவர் சூப்பராக இருக்குது எல்லாமே. வண்டி கண்டிஷன் நீட்டாக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்களா? ஆ, ஏசி ஒர்க்கிங், பவர் விண்டோ, ஃபாஸ்ட் ஸ்டேரிங், ஏர் பேக்கு, ஏபிஎஸ் எல்லாமே வந்து. வண்டியோட டாப் எண்ட் வேரியண்ட், ஆப்ஷனல் வேரியண்ட் இந்த வண்டி. டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,99,000 தான் கேட்குறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4.5 வரைக்கும் போயிட்டுருக்கு. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.75 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 25,000 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசுஸ்கி ஏ ஸ்டாருங்க. 2010 மாடல். ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சு. ஆனால் வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி நம்பர் பாருங்க, பேன்சி நம்பர் 53-55. பேன்சிங்களா? டயர் புதுசு மாதிரி. டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து 90% இருக்குங்க. பேக்கில் ஒரு 60% இருக்குது. 60 வந்ததுங்களா? ஆமாங்க. ஓகே. பெட்ரோல் வண்டி? பெட்ரோல் வண்டி. இன்ஜின்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின், ஏசி ஒர்க்கிங், எல்லாம் சஸ்பென்ஷன் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்கு. இன்டீரியர்லாம் பாருங்க நீட்டாக இருக்குதுங்க. ஒரு சின்ன ஃபேமிலி கரெக்டாக வண்டி. ஆ, நல்லா இருக்கும். ஏசி ஒர்க் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஓகேங்க. இந்த வண்டி ரேட் கொடுப்பீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,05,000 கேட்குறாங்க. நம்ம அதிலிருந்து ரொம்ப எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. 2010 மாடலு, கலர் சில்வர் கலர். வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குதுங்க. இப்போ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 1.50 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பல்சோன் போல 2011 மாடலுங்க. ரெண்டு ஓனர் வண்டி, 88,000 கிலோமீட்டர் ஓடுக்கு. டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 22 மைலேஜ் கிடைக்கிட்டு. பேன்சி நம்பர் 99 சூப்பராக இருக்குது. ஆல் நைன் எல்லாமே 99 வந்துருங்க. சூப்பருங்க. டயர்லாம் எப்படி இருக்குண்ணா? டயர் கண்டிஷன் ஃப்ரண்டில் ஒரு 50% இருக்குங்க. பேக்கில் ஒரு 70% இருக்கு. இன்டீரியர்லாம் பாருங்க நீட்டாக இருக்கு. சீக்கிரம் சூப்பராக எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. அதான் நீட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நான் பவர் விண்டோ, 4 பவர் விண்டோ வந்துருங்க. எத்தனை வந்துருங்க? ரெண்டு ஓனர். செகண்ட் ஓனர்ங்களா? செகண்ட் ஓனர் வண்டி. ஏசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். ஏசியெல்லாம் நல்லா இருக்கு. இந்த வண்டி என்ன ரேட் போட்டு? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.45 கேட்டிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வாங்கி கொடுக்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள், வண்டி பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வண்டியெல்லாம் நல்லா இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கிற வண்டி எல்லாமே நல்லா இருக்கு. மெக்கானிக் எத்தனை மெக்கானிக் வேணாலும்
கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 வரைக்கும் ப்ரைவேட்டில் லோன் வாங்கி கொடுத்துடலாம், பேங்க்ல வந்து ஒரு 2.5 வரைக்கும் வாங்கி கொடுக்கலாங்க. மறுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா என் 2013 மாடலுங்க, 2 owner வண்டி, பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குதுங்க, டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது, ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க. 50 வருங்களா டயர்? 50% இருக்குது. ஏசி நல்லா ஒர்க்கிங்? ஏசியில் நல்லா ஒர்க்கிங்கள் இருக்குது. அதுமாதிரி இன்டீரியர்லாம் நைட்டாக இருக்குங்க. வண்டி கலர் நல்லா இருக்குங்க? கலர் நல்லா இருக்கு. இந்த மாதிரி கலர் நம்மளுக்கு நிறைய வண்டி வந்து வந்து கொடுத்துருக்கோம். ராசி கலர் சொல்றீங்க உங்களுக்கு? ஆமாங்க, மேசி சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே, பேக்கில் சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்களா? ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங்கள் இருக்குங்க. 2013 மாடல், 2 owner, பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 235,000 தான் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரெண்டில் முடிச்சு கொடுக்கலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 வரைக்கும் பேங்க் லோனே வாங்கிக்கலாங்க. இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி 2011 மாடலுங்க, பெட்ரோல் வண்டிங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க. 2011 கடைசி டிசம்பர் 24 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குங்க. நல்ல பெரிய கப்பலாட்ட பெரிய வண்டி. நாலு டயர் அதே சேம் கண்டிஷன் தான் இருக்குங்க. ஓகே, இந்தியாவில் எப்படி இருக்குது? இந்தியாவிலாம் பாருங்க, நீட்டாக இருக்கு பாருங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கு, சூப்பரா ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க. வண்டி பெரிய வண்டிங்க, கப்பலாட்ட இருக்கு, சூப்பருங்க. ஏசி நல்லா இருக்குங்களா? ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங்கள் இருக்குங்க. இது என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? 2011 மாடல், 2 owner வண்டிங்க. இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.25 தான் கேட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க, 2.5 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரு சுஸ்கி ஸ்விஃப்ட் 2016 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்க, வெறும் 66,000 km ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க, 80 to 90% இருக்குது. பேக் டயர் ஒரு 70 to 80% இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர்லாம் பாருங்க, நீட்டாக இருக்குது. சீட் கவர்ஸ் நல்லா இருக்குதா? அதெல்லாம் நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க. டச் ஸ்க்ரீன் செட் இருக்குங்க, ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது, பவர் அண்டோ ஃபாஸ்ட் ஸ்டேரிங் எல்லாம் இதெல்லாம் வந்துருங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. 2016 மாடல். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550,000 தான் கேட்குறாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வரைக்கும் வாங்கலாங்க. ஒரு 25,000 இருந்துச்சுன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்கலாம். சிபில் ஸ்கோர் மட்டும் ஒரு 700 மேலே இருந்துச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரு சுஸ்கி ஜென் எஸ்டி வாங்க, 2007 மாடல், 2027 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க, இன்சூரன்ஸ் முடிஞ்சது. வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க. டயர் எப்படி இருக்குதுண்ணா? டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குதுங்க, 50 to 60% இருக்குது. பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 மைலேஜ் கிடைக்கும். இன்டீரியர்ல எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர்லாம் பாருங்க, ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே, வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலை, சைலன்சர் நாய்ஸ் வருதுங்க, ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது. 2007-27 வரைக்கும் அடிச்சிருக்குதுங்க. 3 owner வண்டி. வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130,000 தான் கேட்குறாங்க. ஆனால் அதில் இருந்தும் வந்து குறைச்சும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 70,000-80,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு எஸ்டிம் பார்க்குறேங்க, 2004 மாடலுங்க, 2025 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. 2004 மாடல் ஓனருங்க. வண்டி ஏசி இருக்குதுங்களா? ஏசி ஒர்க்கிங்கில் இல்லைங்க, ஏசி இருக்குது, ஒர்க்கிங் கிடையாதுங்க.
இது வந்து பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட போட்டிருக்காங்க. எல்பிஜி வந்து ரவுண்ட் டேங்க் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பேசி குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ஹைட்டனுங்க. 2009 மாடல். சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டிங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முடியுது. அடுத்து நேம் ட்ரெஸ் பண்ணி எஃப்சி காமிச்சிக்கலாம், அப்படி தொடர்ந்து காமிச்சிக்கலாங்க. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க. டயர் எப்படி இருக்கு? டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குதுங்க. நாலுமேங்களா? நாலுமே அதே மாதிரி தான் சேம் கண்டிஷனில் இருக்குதுங்க. இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள். பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டி. இந்தியா நல்லா இருக்குங்களா? இந்தியா எல்லாம் பாருங்களேன், ஏதாவது செட் ஒர்க் போட்டு வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. ஏசி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க, சென்ட்ரல் லாக் வந்துடும். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு 150 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வால்ஸ்வாகன் ஃபோலோ, 2011 மாடலுங்க. ரன் லைனுங்க, வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி கண்டிஷன் சூப்பராக, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க. 50,000 போயிருங்களா? 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரே ஓனர் வண்டி. ரெக்கார்டு இருக்குங்களா? ரெக்கார்டு, ஒரே ஓனர் வண்டி. ஓகே. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குங்க. நாலுமேங்களா? நாலுமே. இன்டீரியர்லாம் பாருங்கள், சீட் கவர்லாம் நீட்டாக இருக்கு பாருங்க. போலோ பார்த்து ரொம்ப நாள் வச்சுங்க. ஆமாம், இந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 போலோ, 2 டீசல், ஒரு பெட்ரோல் காமிச்சிருக்கோம். பெட்ரோல் போலோ அது ரெட் கலர்லாம் நிறையா தேவைப்படும், அதே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்திருக்கு ஒரு வண்டி. ஆமாம், இப்போ தான் வந்திருக்கு. லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி, ஒரே சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபாய் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,50 வரைக்கும் லோன் கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுஸ்கி ஸ்விஃப்ட் ஜெட்எக்ஸ் ஐங்க, 2005 மாடலு. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 70,000 கிலோமீட்டர் தான் ஓடுக்கு. சிங்கிள் ஓனர், வெறும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் பார்த்தீங்கன்னா அவரேஜ் 80% இருக்குங்க. 80-90% இருக்கு. பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டிங்க. வண்டி நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்க. ஏர் பேக் வந்துருங்க. ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலைவீல் வந்துடும். டச் ஸ்க்ரீன் செட்டு வந்து போட்டிருக்காங்க. சூப்பர். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டும் வந்துடும். ஏசி நல்லா ஒர்க்கிங்? நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. ஓகேங்க. ஒரு கிளாஸ் கூட மாற்ற கிடையாதுங்க, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க. 2005 மாடல், ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. ஆனால் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா தான் கேட்குறாங்க. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணியே வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசுக்கு ஸ்விஃப்ட்டு டிசைருங்க, 2009 மாடல். விடிஐ டீசல் வண்டி. விடிஐ 2 ஓனருங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 90 போயிருக்குங்களா? 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70-80% மேலே இருக்குது. பேக்கில் ஒரு 40-50% இருக்குங்க. மைலேஜ் ஒரு 22 கிடைக்கும், 20-22 கிடைக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாங்க. ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குதுங்க. நாலுமே பவர் விண்டோ தானே? 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக் வந்துடுங்க. 2009 மாடலுங்க. எஃப்சி எடுக்கணும் இந்த டைம், இந்த மாதத்தில் வந்து எஃப்சி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. லோக்கல் கஸ்டமர் இருந்துச்சுன்னா எஃப்சி காமிச்சே கொடுக்க சொல்லிடலாங்க. வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,000 ரூபா கேட்குறாங்க. 2009 மாடல் வண்டி, 2 ஓனர், டீசல் வண்டிங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 ரூபா வரைக்கும் ப்ரைவேட் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க, 2016 மாடல். 2 ஓனர் வண்டிங்க. 38,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியெலாம் நீட்டாக ஜென்யூனாக இருக்குதுங்க. வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு பாருங்கள். டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்டை பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து ஒரு 50% இருக்குங்க. 40-50% இருக்குது. ஓகேங்க. பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டிங்க. 5 சீட்டு தானே? 5 சீட்டு.
கிண்டியெல்லாம் பாருங்க, நீட்டாக இருக்கு பாருங்களா. அதான் சீட் கவர் போட்டு ஜம்மன் இருக்கு வண்டி, எல்லாம் ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குதுங்க. டச் ஸ்கிரீன் வந்துடும், சென்ட்ரல் ஆக்கு வித் ரிமோட் கீ வந்துடும். ஓகேங்க. ஏர் பேக் வர டைப்பும். எத்தனை ஏர் பேக் வருதுங்க? சிங்கிள் ஏர் பேக் வருங்க. சிங்கிள். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,85,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் குறைக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாஸ் சிஸ்டி எத்தியாங்க. நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எத்தியா இருக்கான மட்டும், எத்தியா வந்துருக்குங்க. வீடியோ இங்கே டீசல் வண்டி, மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 மைலேஜ் கிடைக்கும். வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. 2012 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. 60% இருக்கு. சிங்கிள் ஓனர் தாங்களா? ஆமாம், சிங்கிள் ஓனர் தாங்க. ஒரே ஓனர் வண்டி, வண்டி நீட்டாக இருக்குங்க. சிங்கிள் ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்டீரியர்லாம் பாருங்க. 7 சீட் வண்டி தானே? 8 சீட் இருக்கு. 8 சீட் வந்துருமா? 8 சீட் வண்டி. ஓகே. வண்டியில் ஃபார்வண்டு, ஃபாஸ்டேங்க, சென்ட்ரல் லாக்கு, ரிமோட்டுங்க எல்லாம் வந்துடும். வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க. டீசல் வேரியன்ட், மைலேஜ் 20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க. வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்ச வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு 5-50 வரைக்கும் லோன் கிடைக்குங்க இந்த வண்டிக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. 2012 மாடல், 2 ஓனர் வண்டி, டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20-22 மைலேஜ் கிடைக்கும். 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு 90% இருக்குங்க, பேக்கில் ஒரு 50% இருக்குது. வண்டி நல்லா நீட்டாக நிற்குது. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க, நீட்டாக இருக்குது. இந்த ஏரியெல்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நீட்டாக வச்சுருக்காங்க. ஏசி ஒர்க்கிங்லாம் எப்படி இருக்குதுங்க? ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குதுங்க. ரெண்டு ஃபோர் ரெண்டோ வந்துருங்க. வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது. டீசல் வேரியண்ட்டுக்கு மைலேஜ் 22 கிடைக்கும். 1,10 ஓடி இருக்குது. வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,05,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 1,50 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசுக்கு ஆல்டோ 800ங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க 800 வந்திருக்கானு, இப்போ வந்திருக்குங்க. 2013 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டிங்க. வெறும் 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வண்டிங்க. 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது. 50-60% இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். 20 கிடைக்குங்களா? 20-22 கிடைக்குங்க மைலேஜ். சீட் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நீட்டாக தான் இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குதுங்க. முன்னால் 2 பவர் உண்டாங்களா? ஃப்ரண்ட் 2 பவர் உண்டா வந்துடும். பேக்கில் நார்மல் உண்டாதான். ஆமாம் ஆமாம். இந்த வண்டி என்ன எடுத்துக்கிட்டீங்க? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,65 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-2.25 வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுக்கலாங்க பேங்க்கில்.